ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈஸியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த டிஃபன் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு எதுவும் அரைக்க வேணாம் சட்டன்னு ஈஸியாக பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் இதை வந்து ஊற வைக்க தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நமக்கு ஆகும் மற்றபடி பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் போதும் சிம்பிளான ingredients தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரவா தோசை அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் ரவை ஒரு கப் பச்சரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் பொடியை கட் பண்ண இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று பொடியை கட் பண்ணது ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க தண்ணி வந்து இது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் நல்லா தண்ணி மாதிரி இருந்தால் தான் ரவா தோசை நல்லா வரும் அப்புறம் பெப்பர் ரெண்டு டீஸ்பூன் நான் தட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் முழுசாக வேணாலும் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஏன்னா நம்ம அதில் ரவை சேர்த்துருக்கோம் அது கொஞ்சம் நேரம் ஊறணும் அதுக்கப்புறம் இதில் ஒரு கப் வந்து ஆனியன் கொஞ்சமாக கருவேப்பிலையில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து கரெக்டாக நம்ம தோசை ஊற்று போகிற சமயத்தில் நம்ம போட்டால் போதும் அதுக்கு முன்னாடி ஊற வைக்க வேண்டாம் இப்போது நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் வச்சுருக்கேன் மாவு பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் அதாவது தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ரவா தோசை சூப்பராக வரும் இப்போது மாவை இந்த மாதிரி நீங்கள் கரண்டிலேயே அள்ளிக்கலாம் இல்லை ஒரு கிண்ணத்துலேயும் அள்ளிக்கலாம் நான் வந்து கரண்டியில் தான் அள்ளியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா தவா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ரவா தோசை ஊற்றணும் அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு இந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக வரும் இல்லைனா வராது கரெக்டாக இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நல்லா வேக விடுங்க உங்களுக்கு நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ரெசிபி தான் இந்த டாஸ்க் நமக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலைஸ் எம்மி கிச்சன் கலை சிஸ்டர் தான் ஸோ இது வந்து என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பண்ணணும் அதுதான் ஸோ அவங்க சேனல்லையும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க நான் அவங்க சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் நான் வந்து எல்லா தோசையும் நான் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன் நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றுறேன் நெய் ஊற்றுல கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா தான் நல்ல கிறிஸ்பாக வரும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரவா தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு ரவா தோசை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு எதுவும் இல்லாதப்போ ஏதாவது சிம்பிளான டிஃபன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரவா தோசை பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் பத்து நிமிஷத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்